வணக்கம் துளிர் நண்பர்களே. அறியப்படாத திண்டுக்கல் பகுதியில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய எரியோட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய E.Pannaipatty அருள்மிகு செல்வ மகாகாளியம்மன் கோவில். கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன்மண்டபத்தில் சிம்ம வாகனம் இருக்குது, அதே இதில் மணிமண்டபமும் இருக்குது. அதை நம்ம அங்கே பார்த்துட்டு இருக்கோம். இந்த கோயில் அப்படி இந்த மணிமண்டபம் எடுத்த மாதிரி இருக்குது. உள்ளே இப்போ நுழைய போகிறோம், வாங்க கோயிலை பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் வேடந்தூர் தாலுகா எரியோடு கிராமம் பண்ணைப்பட்டியில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ செல்வமகாகாளியம்மன் பகவதியம்மன் மாரியம்மன் முத்தாலம்மன் முனியப்பசாமி வரதராஜ பெருமாள் நாகம்மாள் சிவன் விநாயக பெருமான் ஒம்பது நம்ம நாராயணர்கள் ஆஞ்சநேயர் துர்கா தேவி சண்டிகேஸ்வரர் அனைத்து தெய்வங்களும் பண்ணை மாநகரில் அருள்வளித்து வருகின்றன. இதுவரையிலும் எந்த இடத்திலும் இந்த நாலு தெய்வங்களும் ஒரே காம்பவுண்டுக்குள்ளே இருக்காது. இங்கே பண்ணப்பட்டியில் எல்லா தெய்வமும் ஒற்றுமையாக இருந்து இங்கே வரக்கூடியவங்களுக்கு அருள்வாக்கு கொடுத்து நல்லா ஒற்றுமையாக இருக்காங்க. இங்கே வந்து பௌர்ணமி பூஜையும் அமாவாசை பூஜை வெள்ளிக்கிழமை வாரந்தோறும் பூஜை நடக்குது. அமாவாசை பூஜையும் நடக்குது, பௌர்ணமி பூஜையும் சிறப்பு சீரஞ்சிறப்புமாக நடந்துகிட்ருக்கு. எட்டுப்பட்டி கிராம மக்களும் இங்கே வர்றாங்க, வந்து அம்மனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று சென்றுட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே வந்தால் அவங்களுடைய குடும்பம் ஒற்றுமையாகவும் பல நோய்களும் தீர்க்கக்கூடிய செல்வமகாகாளியம்மன் கல்விக்கும் செல்வத்துக்கும் நோய் நொடி இல்லாமல் எந்த இதாக இருந்தாலும் இங்கே வந்துட்டு போனால் நல்லபடியாக இருக்கும். இங்கே செல்வமகாகாளியம்மன்ங்கிறது குடும்பத்தில் ஒற்றுமையாகவும் நாலு தெய்வமும் ஒரே காம்பவுண்டில் இருக்குது, ஒற்றுமையாக இருக்கும். இங்கே பண்ணப்பட்டி கிராமத்தில் ஊர் கவுண்டரு கவுண்டரு ஊர் பொதுமக்கள் அனைவரும் இருந்து சீரும் சிறப்பும் சிறப்பு பூஜை நடத்திட்டு வர்றோம். இது நான்கு தலைமுறையாகவும் நான் இங்கே நடந்துகிட்ருக்குது. அதை இப்போ முன்னாடி இருந்தவங்க பெரியவங்க எல்லாம் இருந்து ஒரு ஐந்து குடும்பந்தான் இங்கே இருந்து வந்து பண்ணப்பட்டிக்கு வந்தது. இப்போ பண்ணப்பட்டியில் அஞ்சு குடும்பத்தினுடைய வாரிசுகள் இங்கே இருக்கான். எல்லாமே எதுவும் இருந்தாலும் இந்த கோயில் ஸ்தலத்தில் வந்து ஒரு வேண்டுதல் வச்சா அது நல்லபடியாக நடக்கும். செல்வமகாகாளியம்மன்ங்கிறது இங்கே சீருஞ்சிறப்புமாக நடத்திட்டு வர்றோம். அமாவாசை பூஜை நடக்கும், வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை பூஜை நடக்கும், பௌர்ணமி பூஜை. இங்கே சிவன் கோயில் இருக்குது, சிவன் கோயிலில் பிரதோஷம் ஆதி காலத்து சிவன் கோயில் இருக்குது, பைரவர் இருக்குது, பார்வதி பரமசிவம் எல்லா அனைத்து தெய்வங்களும் இருந்து இங்கே வரக்கூடிய மக்களுக்கு நல்ல அருள் வாக்கு கொடுத்து நல்லபடியாக நடத்திட்டு வர்றாங்க. ஈஸ்வரன் இங்கிறது பிரதோஷம் தவறாமல் அமாவாசை பிரதோஷம் பௌர்ணமி பிரதோஷம் மாதத்தில் ரெண்டு பிரதோஷம் நடக்கும். இங்கே காளியம்மனுக்கு அமாவாசை பௌர்ணமி வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை பூஜை எல்லாம் நடத்திட்டு வர்றான். இங்கே வந்து எது வேண்டுதல் வைத்தாலும் நல்லபடியாக நடக்கும். வேண்டுதலுக்கு அம்மன் கையை கொடுக்கக்கூடிய பண்ணப்பட்டி பண்ணை மாநகரில் அருள்வளித்து வருகின்றன தெய்வங்கள். நான்கு தெய்வங்களும் ஒரே காம்பவுண்டுக்குள்ளே இருக்குது, அதே ஒற்றுமை. காளியம்மன் மாரியம்மன் பகவதியம்மன் முத்தாலம்மன் நான்கு தெய்வமும் ஒரே காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிறது. நம்ம என்ன வேண்டி வந்தாலும் குழந்தை பேர் வேண்டுமென்னாலும் கொடுக்கக்கூடிய சக்தி உள்ள செல்வ மகாகாளியம்மா எதை நம்ம நினைக்கிறோமோ அது உறுதியாக நடக்கும். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது செல்வமகாளியம்மனுக்குடைய அந்த கருவறையை பார்த்துட்டு இருக்கோம். இந்த கோயிலில் நான்கு அம்மன்களுக்கும் ஒரே வளாகத்துக்குள்ளே தனித்தனி கருவறைகள் அமைஞ்சிருக்கு. இது வந்து ஸ்ரீ பகவதி அம்மனுக்கான ஒரு தனியான கருவறை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது ஸ்ரீ மாரியம்மனுக்கான தனியான ஒரு கருவறை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்ரீ முத்தாலம்மனுக்கும் ஒரு கருவறை இருக்குது. அந்த கருவறையை இப்போ நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி நான்கு கருவறைகளும் ஒரே வளாகத்துக்குள்ளே இருக்கிறது இந்த கோயிலோட சிறப்பு. இந்த கோயிலோட முன்மண்டபத்தை பார்க்குறோம். சிம்ம வாகினியை திகழக்கூடிய அம்மனுடைய நான்கு அம்மன்கள் ஒரே கோயிலில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான கோயிலாக இந்த கோயில் திகழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா மிக இல்லை.